Guess the character or die. Option A, Sobek Ryder. Option B, Malik. ஓகே கைஸ், இது வந்து சோபிக் ரைடரா இல்லை மலக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க. யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. டைம் இருந்தால் சும்மா கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இனிய பொங்கலை நல்லா அழுத்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக பொங்கலை கொண்டாடுங்க. உங்ககிட்ட கரும்பு இல்லைன்னா சொல்லுங்கள், கூட என்னோட எடுத்து தரேன். இப்போதான் நியூ இயர் முடிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தா பொங்கல் வந்துருச்சு கைஸ். ஆனால் எவ்வளோ வேகமாக சொல்லண்டோக்குன்னு பார்த்தீங்களா ப்ரோ? நாட்கள்லாம் டக்கு டக்குன்னு போகுது. எஸ் ட்ரை நாட் டு லாஃப் வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆனால் இந்த ட்ரை நாட் டு லாஃப்க்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது கைஸ். நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னா குரோமில் வந்துட்டு ட்ரூத் ஆர் டேர் வீல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த ஸ்பின் அமுக்கணும்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். சுத்தி முடிச்சு ஒரு இடத்துல நிக்கிறப்ப ஒரு டேர் வரும் நமக்காக. டேர்ல என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜிப்ரிஸ்ல 20 seconds பேஸ் அப்படின்னு வரும். தவள மாதிரி ஜம்ப் பண்ண சொல்லும், அப்புறம் பின்னாடி என்னடா அப்படின்னு வரும். ஸோ என்ன வருதோ அதை வந்துட்டு நம்ம செய்யணும். ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாமா? அதுல இந்த இது மாறுதல ஞாபகம் வந்துச்சு. இந்த பாரத் ட்ரெயின் ஒண்ணு நம்ம ஊர்ல போச்சு இல்ல, அது வந்து போயிட்டு ஒரு மாடு மேல மோதி மாடு பறந்து ட்ரெயின் ஓரமா உச்சா போன மேல உளுந்து அவன் செத்து போயிட்டான். அதாவது நல்லா யோசிச்சு போறவன் ஆங்கில சரியெல்லாம் ஒரு அங்க உடக்க உச்சா போயிட்டு இருக்கான். நிமித்து பார்த்தா அவன் மேல மாடு வந்து ஏ தோஸ்துக்கு மோ இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இல்லைனா கைஸ், நம்ம செத்துக்கான காரணமே தெரியாம செத்து போறதுதான் கைஸ். ஓகே, அது டாய்லெட் பேப்பரை எடுத்துட்டு அதை வந்து விற்கணும். மோஸ்ட்டு குதிக்கலாம் வந்துட்டு நான் வந்துட்டு டாய்லெட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து விற்க முடியாது. என்கிட்ட வந்து இப்போ கையில் வந்து மொபைல் இருக்குது, அதை நான் டேரக்டாக யூஸ் பண்ணுறேன் கைஸ். நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வீடியோ போடலாம் வீடியோ போடலான்னு. எனக்கு வேறு 69°C ஃபீவர் கைஸ். என்னோட பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஸுரி மொபைல் காம்போ. இதுக்கு வந்து நாங்கள் சார்ஜரும் கொடுப்போம், அதுக்கான ஓட்டையும் இருக்குது. வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்கு, வைஃபை வந்து எனாமல் கோட்டிங், வால்நட் கலர், அப்புறம் வந்து 30 ரூபா மதிப்பிலான ஹெட்போனும் நாங்கள் தருவோம். மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். அதை பாதியாக உடச்சி உங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். நேரில் வாங்க, நான் பெஸ்ட்டாக நல்லா பண்ணித்தரேன். நேரில் வாங்க. எங்கள் அப்பா கிட்ட அடம்புடிச்சு ஃபீல் பண்ணி கேட்டு எல்லாரும் இப்படி கேட்குறாங்களே, கஷ்டப்படுற எல்லாத்துக்காகவும் அடம்புடிச்சு ஃபீல் பண்ணி அடம்புடிச்சு ஃபீல் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம். நேரில் மட்டும் வாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா கைஸ்? நான் மொபைல் வேணுமாண்ணா? சூப்பராக சார்ஜரும் கையெல்லாம் போட வைக்கும். தொண்டை தண்ணி கத்துற முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலையே. நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும். எவ்வளோ தான் பிற முடியும் Dream. வியடஸ்ட் ட்ரீம்னு பெருசாக வந்தது இல்லை கைஸ். வியடஸ்ட்ன்றதை விட டிஃப்ரெண்ட்டான கனவே எதுவுமே வரமாட்டேங்குது. அப்படி டிஃப்ரெண்ட்டாக கனவு வந்தாலுமே சந்திரா ரியாலிட்டிக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து அலாரமாக எழுப்பி விட்டுரும். ட்ரீமே ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது கைஸ். என்னோட அம்மாவோட சிஸ்டர் ஒரு கனவு கண்டிருக்காங்க கைஸ். அதை சொல்றதுக்கு முன்னாடி நவம்பர் 26 அன்னைக்கு எனக்கு ஒரு 4 மிஸ்டு கால் பக்கத்தில் வந்திருக்குது. எங்கள் சித்தி தான் கால் பண்ணியிருக்காங்க. நான் ஒர்க்கில் இருந்தனால காலை எடுக்க முடியலை. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு ஒர்க்கில் இருந்ததுனால ரெண்டையுமே கண்டுக்கல. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மொபைல் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மெசேஜில் வந்துட்டு நீ சேஃபாக தான் இருக்கியா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் கால் பண்ணியும் கேட்டேன், என்னாச்சு எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, உனக்கு அடிபடுற மாதிரி ஏதோ ஒரு கனவு வந்துச்சு எனக்கு, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன நடந்துரவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் அதெல்லாம் சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக அள்ளி விட்டுச்சு. ஸோ எனக்கு நானே கொஞ்சம் தைரியம் சொல்லிக்கிட்டு நான் எப்பயும் போல் நார்மலாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே வந்து சொன்னதில்லை, இந்த மாதிரி நீ கீழே விழுந்துட்டு அப்படின்னு கனவு கண்டேன் அப்படின்னு யாருமே வந்து சொன்னதில்லை. சரி, அப்படியே ஒரு வாரம் கடந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியுமே. நவம்பர் 26 அவங்க கால் பண்ணாங்களா, அதுக்கு ஒரு வாரம் கழித்து பிளாக் தண்டர் போனேன், ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. இது என்னதான் ஒரு கோ இன்சிடண்டா நடந்தாலுமே லைட்டா கொஞ்சம் பக்குன்னு தான் கைஸ் இருக்கு. மனசு வருது, சத்தியமா சொல்றேன், இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய் தெர்ஸ் நத்திங் பெருமை புண்டா அபவுட் திஸ்னா. இதுதான் சார் நம்ம பையன் புத்தி. படத்தில் வந்துட்டு கசம்சா சீனை தேடிட்டு இருப்பான், மேட்டர் படத்தில் வந்துட்டு ஸ்டோரியை தேடி 150-160 அது பேஜ் வரைக்கும் தாண்டி போயிட்டு இருப்பான். பேஜ் தாண்டிக்கிட்டே நம்ம எவ்வளோ நேரம் பாத்ரூம் இருக்குன்றதே மறந்துடுவான். பள்ளி இழுக்கெல்லாம் அச்சுறுத்திக்கிட்டே பாத்ரூம்ல 1 hour கூட இருந்துருவான். எங்க வீட்லயே அடிக்கிறீங்க, இதுக்கு மேல தம்பியை காப்பாற்றணும்னா நோனட் நவம்பர் தான் வந்து காப்பாற்றணும். எம்ஜிஆர் சென்சை வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது இறக்கமே காட்ட மாட்டாராங்க. ஸ்டூடெண்ட்டை ராமபுரம் தோட்டத்தில் வச்சு போட்டு அடியடி நடிப்பாராங்க, நல்லா வச்சு அடிச்சு ட்ரைனிங் கொடுப்பாராங்க. என்னங்க சம்மந்தம்லாம் பேசுறீங்க? சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தம்லாம் படவும் செய்ய. நாங்கள் ராமபுரம் பீட்டரு ப்ராக்டிசிங் சாஃப்ட் ஸ்மைல்ஸ் ஃபார் மை வெட்டிங். டெட் பாடி மாதிரி 1 நிமிஷம் நடிக்கணுமாங்க, நடிச்சிடலாமே. Ever look at someone and wonder what is going on inside their head? அல அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து வாழை வாங்கி குடிச்சு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து கேள்வி எடுக்கிறது. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சாச்சது இல்ல கைஸ். ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து அதிக விலைக்கு விற்கிற இது ஒரு பன்னாடை, அனன்யா ஃபாரக்ஸில் காசப்படுங்கன்னு சொல்கிற இது ஒரு படவேசி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படமாக மஞ்சள் வீரனில் நடித்தா நல்லா தான் கைஸ் இருக்கும். அப்படின்ட்டு ஓடுறாரு கைஸ். பா சுரீர் சுரீர் நடிக்கிறாரு கைஸ். போடு ஓகே ஸ்பின்.
பிஹேவ் லைக் அ கோட் தட் இஸ் ரெடி டு டை. கோட்டு சாகிறதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி நடிக்கணும். ஒரு பெரிய கம்பை வச்சுக்குவாங்க, அப்புறம் தலையை வந்து இப்படி வச்சு கட்டிடுவாங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சு. இந்த ட்ரெயின் ஆட்டோ லாஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். வரும் காலத்தில் வந்துட்டு இதில் நிறையா எபிசோடுகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து நிறையா தடவை மில்க் செய்யப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.